வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கே டீச் அண்ட் டெக் யூடியூப் சேனல். என்னுடைய நேம் கற்பகம். நான் ஒரு மல்டிமீடியா அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ட்ரைனராக இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த சேனல் மூலயமா வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்க மற்றும் தொழில் சார்ந்த முக்கியமான ஹை வேல்யூபிள் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் சொல்லித்தர போகிறேன். வித் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டோட சொல்லித்தர போகிறேன். அது எந்த மாதிரியான கோர்சஸ், அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்காதவங்க மேலே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. இதில் இருக்க கோர்சஸில் டிக் பண்ணியிருக்க கோர்சஸ் அதோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் டீட்டெயில்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸஸ்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதுவரை கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு சாஃப்ட்வேரோட கிளாஸஸ் லிங்க் இருக்கும், பார்த்து கற்றுக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோர்ஸ் நேம் டிடிபி. ஓகே, இந்த டிடிபின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். ஷார்ட் டேர்ம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்ட் கம்ப்யூட்டர் கோர்சஸ், சரிங்களா? அதாவது இந்த டிடிபி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாபுக்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக ஏதாவது பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 types ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் மேக்கர், நெக்ஸ்ட் கோரல்டா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடோ ஃபோட்டோஷாப். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி கோர்ஸில் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இந்த டிடிபி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக், சரிங்களா? பேசிக் நார்மலாக ஒரு டிடிபி ஷாப் கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோஷாப் கடையாக இருக்கட்டும், ஸோ அதுலேருந்து ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு சின்ன லெவல்லேருந்து எடுத்து ஒரு பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனி வரைக்கும், எம்என்சி கம்பெனி வரைக்கும் இந்த 3 சாஃப்ட்வேர் உங்களுக்கு அந்தந்த கம்பெனியில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த டிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இது ஜாபுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் ஒர்க்லாம் நீங்கள் இதில் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி 3 சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ இது எந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கிரியேட் பண்ணுற இடம், மேகசின், ப்ரௌச்சர், போஸ்டரு, பேம்ப்ளெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் டைப் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் இபுக்கு, சரிங்களா? அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா இபுக்கு, ஸோ அந்த மாதிரி பிடிஎஃப் இபுக் கிரியேட் பண்ணி அதை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணுறது, வெப் பேஜஸ் கிரியேட் பண்ணுறது, பேனர்ஸ் கிரியேட் பண்ணுறது. பேனர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் விசிட்டிங் கார்டு, க்ரீட்டிங் கார்டு, இன்விடேஷன் கார்டு, ஸோ அதுமாதிரி சின்ன டிசைனிங்ல எடுத்து நீங்கள் பெரிய பெரிய பேனர் டிசைனிங் பண்ணுற வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து இந்த டிடிபி கோர்ஸில் படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ டிசைனிங் ஆஃப் ரெசியூம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெசியூம் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மளால் வேர்ட்லேயே பண்ணிடலாம். இதே ஒரு ரெசியூம் வந்து கொஞ்சம் டிசைனிங்காக பண்ணணும், உங்களுக்கு உங்கள் ரெசியூம் வந்து நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா பண்ணலாம். இந்த 3 சாஃப்ட்வேரையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ பார்த்து பயன்பெறுங்க. ஓகே, இப்போ இந்த டிடிபி கோர்ஸில் பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் டீட்டெயிலாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் கிளாஸ் லிங்க் இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கோரல்ட்ரா சாஃப்ட்வேர். இந்த கோரல்ட்ரா சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டிடிபி கோர்ஸில் ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பர்பஸ்க்கு, எந்த மாதிரி கம்பெனிலலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேகசின் டிசைனிங் பண்ணுறதுக்கு, நியூஸ் பேப்பர், புக் ஒர்க்கு, டாக்குமெண்ட் ஒர்க்கு, பேம்ப்ளெட் டிசைனிங் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் மேக்கிங் பண்ணுறது. இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த கார்ட்டூன் ட்ராயிங் மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கார்ட்டூன் ட்ராயிங் பண்ணுறதுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து லோகோ டிசைனிங் பண்ணுறதுக்கு அதிகமான இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லோகோ டிசைனிங் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸு, ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, பிரிண்ட் அவுட் குவாலிட்டி வந்து இதில் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஏதாவது டிசைனிங் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற சாஃப்ட்வேரில் பிரிண்ட் அவுட் கொடுத்து அவுட் புட் பார்க்குறதுக்கும், நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் குவாலிட்டி வந்து குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், இல்லை கலர் குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பிரிண்ட் அவுட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கும், சரிங்களா? ஸோ இந்த கோரல்ட்ரா சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அண்ட் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் சாஃப்ட்வேர். இது இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுட்டிங்கன்னா ஜாப் பர்பஸ்க்கும் உங்களுக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். இல்லை நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, ஒரு டிடிபி ஷாப் கடை வைக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் எடிட்டிங் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட டிசைனிங் ஒர்க்லாம் பண்ண போகிறீங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஓரியண்டாக இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ட்ரா ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடக்கூடிய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாரத்துக்கு 2 கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், வீடியோ போடுவேன். ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஈச் அண்ட் எவ்ரி திங் ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லை, நான் சொல்லிக் கொடுக்குற கிளாஸஸ்லாம் பார்த்து கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குற கோர்சஸ்லாம் கிரியேட்டிவிட்டி டிசைனிங் பேஸ்டு கோர்சஸ். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரணும்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, இப்போதைக்கு கம்ப்யூட்டர் வாங்க வசதியும் இல்லை, அப்போ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஏரியாவிலேயோ இல்லை உங்கள் ஏரியா நியர்பை ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வீக்லி ஒன்ஸ் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன்னா போதுமானது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நான் சொன்ன மாதிரி உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ கிளாஸஸ் பார்த்துட்டு ஒவ்வொரு கிளாஸஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெனு பாரில் லேஅவுட் மெனு பார் தான் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் ஃபைல், எடிட், வியூ 3 hours முடிச்சிருக்கோம், டூல்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் கிளாஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இது வரைக்கும் என்னென்ன கிளாஸஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதோட எல்லா லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்து கற்றுக்குங்க. ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் இன்சர்ட் பேஜ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்சர்ட் பேஜ்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம கோரல்டிரா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் சிங்கிள் பேஜோட தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேஜஸ் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு உங்களுக்கு கீழே இங்கே காமிக்க பாருங்கள். உங்களுக்கு ஒரு பேஜில் தான் ஓப்பன் ஆகும் டிஃபால்ட் செட்டிங்ஸ். இது உங்களுக்கு பேஜஸ் எக்ஸ்ட்ரா பேஜஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ண உங்களுக்கு பேஜஸ் ஆட் ஆகும். சரிங்களா, சும்மா எத்தனை பேஜஸ் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா இப்போ நான் ஒரு 4 pages கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சிங்களேன். எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து நான் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன், செகண்ட் பேஜில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன், தேர்ட் பேஜ் ஃபோர்த் பேஜ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 4 pages ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, கிளிக் பண்ணி பார்க்கலாங்களா, பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் 1 அப்புறம் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ என்னென்னா பேஜ் 1-க்கும் 2-க்கும் நடுவில் நீங்கள் ஒரு பேஜ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு புக்கிலலாம் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, வேறு ஒரு பேஜ் ஒர்க் பண்ணிட்டு அந்த பேஜ் வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி விடுவீங்களே அதே சேம் மெத்தட் தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேஜ் வந்து இன்சர்ட் பண்ணணும்னா இப்போ நார்மலாக இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி பேஜ் எங்கே இருக்கோ அதுக்கப்புறம் தான் ஆட் ஆகும். சரிங்களா, உங்களுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் பேஜுக்கும் செகண்ட் பேஜுக்கும் நடுவில் இன்சர்ட் பண்ணணும், தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் நடுவில் வேணும், அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பேஜ் 1 or 2 ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லேஅவுட் போங்க, லேஅவுட்ல போயிட்டு இன்சர்ட் பேஜ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும் என்ன காமிக்குது பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் இன்சர்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எத்தனை பேஜ் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எனக்கு 1 போதும் ஆனாலும் நான் ஒரு பேஜ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா நீங்கள் என்ன பேஜ் இங்கே செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதோட நேம் இங்கே காமிக்கும். செகண்ட் பேஜ் நம்ம கிளிக் பண்ணிட்டு போனோம் நான் செகண்ட்னு காமிக்குது. இந்த செகண்ட் பேஜுக்கு பிஃபோர் வேணுமா ஆஃப்டர் வேணுமா, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உங்களுக்கு சென்டரில் வேணும் என்ன கொடுக்கணும், செகண்ட் பேஜுக்கு பிஃபோர்னு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோட் வேணுமா, போர்ட்ரேட் வேணுமான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அந்த இன்சர்ட் பண்ணுற பேஜோட A4 sheet வேணுமா, A3 sheet வேணுமா, என்ன சைஸ் வேணும் அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செட்டிங்ஸில் கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணி பார்க்கலாமா, பாக்ஸ் போட்டுமா, பாக்ஸ் இருக்குங்களா. இப்போ செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணுங்கள், எம்டி பேஜ் இருக்கும் பாருங்கள். இப்போ தேர்டு கிளிக் பண்ணுங்கள், தேர்டுக்கு செகண்ட்லேருந்து தேர்டுக்கு வச்சு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், பக்கத்தில் இருக்க ஒர்க் வந்து அப்படியே பக்கத்து பக்கத்தில் போயிடும், உங்களுக்கு 5 pages வரைக்கும் ஆட் ஆகிடும். இப்போ புரிஞ்சுதுங்களா. ஸோ ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் நடுவில் ஒரு பேஜ் நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த பேஜுக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி பேஜோ இல்லை பின்னாடி பேஜ் ரெண்டுத்தில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் போயிட்டு இன்சர்ட் பேஜ் மூலமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் டூப்ளிகேட் பேஜ். அன்பார்ந்த வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களுக்காக நான் ஆரம்பித்த கே டீச் அண்ட் டெக் சேனலின் இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு எளிதாக புரியும்படியும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன். நான் உங்களுக்காக வழங்கும் ஒவ்வொரு வகுப்பு வீடியோவையும் பார்த்து கற்றுக்கொண்ட பின் அந்த வகுப்பிற்கு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த விரும்பினாலோ அல்லது ஆதரித்து ஊக்கப்படுத்த விரும்பினாலோ உங்களால் முடிந்த அன்பளிப்பு தொகையை என்னுடைய ஜிபே நம்பர் அல்லது யூபிஐ ஐடிற்கு செலுத்தலாம்.
உங்களால் முடிந்ததை செலுத்தினால் போதுமானது. யாரையும் நான் கட்டாயப்படுத்தவில்லை. உங்களிடம் கற்றுத்தருவதற்காக நான் கட்டணம் ஏதும் கேட்கவில்லை. உங்களுக்கு கற்றுத்தரும் ஆசிரியருக்கு உங்களால் இயன்றதை அன்பளிப்பாக நன்றி செலுத்தும் விதமாக விருப்பம் உள்ளவர்கள் செலுத்தலாம். இந்த அன்பளிப்பானது நான் இந்த கம்ப்யூட்டர் பயிற்சி சேவையை என் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் அனைவருக்கும் முழு தரத்துடன் தொடர்ந்து நடத்தவும் மற்றும் நம்முடைய சேனலின் வளர்ச்சிக்காகவும் மிகவும் உபயோகமாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை ஆதரவை வழங்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. டூப்ளிகேட் பேஜ்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேஜை வந்து அப்படியே டூப்ளிகேட் எடுக்கணும், சரிங்களா? அந்த பேஜில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த பேஜை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணணுமோ அந்த பேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சூஸ் ஆகும் இல்லையா, சம் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேஜ் ஒன்ல இருக்கிற விஷயத்த நான் வந்து டூப்ளிகேட் எடுக்கணும், சரிங்களா? என்ன ரீசன்காக டூப்ளிகேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு இன்விடேஷன் கார்டு வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சிங்களேன், அதே இன்விடேஷன் கார்டு வந்து வேறு நேம் வேறு ஒருத்தவங்களுக்கு பண்ண போகிறீங்க. ஸோ அதில் வந்து சின்ன சின்ன கண்டென்ட் மட்டும் தான் மாறப்போகுது, மற்றபடி டிசைன் எல்லாமே சேம் இருக்க போகுது, சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண, அந்த பேஜை வந்து அப்படியே நான் வந்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் என்ன வேணுமோ அதை மட்டும் நான் எடிட் பண்ணிப்பேன், சரிங்களா? இன்னொரு தடவை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போ ஒரு பேஜில் இருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு அப்படியே டூப்ளிகேட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பேஜ் எந்த பேஜ் நீங்கள் டூப்ளிகேட் எடுக்க விரும்புறீங்களோ அந்த பேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. கீழேங்க சூஸ் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் போய்ட்டு டூப்ளிகேட் பேஜ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த பேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேஜுக்கு பிஃபோர் வேணுமா ஆஃப்டர் வேணுமா டூப்ளிகேட் பேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பேஜ் ஒன்னுக்கு அப்புறம் டூப்ளிகேட் பேஜ் தேவைப்படுது, அதனால் ஆஃப்டர் செலக்டட் பேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஜ் மட்டும் காப்பி வேணுமா, பேஜ் மட்டும் நான் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கண்டென்ட்லாம் எதுவுமே வராது, டிசைன்லாம் எதுவுமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஏ4 சைஸில் வச்சு லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு இந்த அளவுக்கு ப்ளீடு எல்லாம் கொடுத்து ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க வச்சிங்களேன், அந்த பேஜ் மட்டும் தான் தேவைப்படுது, அதில் இருக்க கண்டென்ட்லாம் தேவைப்படல. அந்த ஏ4 சைஸு லேண்ட்ஸ்கேப் மோடு அதுக்கப்புறம் அந்த ப்ளீடு அந்த மாதிரி அந்த பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு இன்னொரு காப்பி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த பேஜ் அதில் இருக்க கண்டென்ட் என்னென்ன ஒரு டிசைன் பண்ணிக்கணும் எல்லாமே எனக்கு தேவைப்படுதான், இந்த செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பாருங்கள், பேஜ் ஒன் இருக்கு இல்லையா, பேஜ் ஒன்ல அந்த ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஆஃப்டர் செலக்டட் பேஜ் தான் கொடுத்த நான், அப்போ பேஜ் டூ கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த பேஜ் அப்படியே உங்களுக்கு டூப்ளிகேட் வந்துடுச்சு இல்லையா. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 பேஜஸ் வந்துச்சா, செகண்ட் பேஜில் இருந்த ஒர்க்கு தேர்ட் பேஜுக்கும், தேர்ட் பேஜ் பேஜில் இருந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபோர்த் பேஜ் போயிட்டு இருக்கும், அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு லேஅவுட்டில் டூப்ளிகேட் பேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோங்க இல்லையா. ஸோ ஒரு பேஜை அப்படியே டூப்ளிகேட் எடுக்கிறது தான் டூப்ளிகேட் பேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீநேம் பேஜ். ரீநேம் பேஜ்ன்றது நேம்லேயே இருக்குது, சரிங்களா? இப்போ ஒரு பேஜ் இருக்குன்னா, இப்போ பேஜ் 1, 2 இருக்குது தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, எந்தெந்த பேஜில் என்ன ஒர்க் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்றப்ப நீங்கள் ஒரு பேஜ்க்கு வந்து நேம் கொடுக்கணும், சரிங்களா? எக்ஸாம்பிள் பேஜ் 4 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணுற ஒரு நேம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் போயிட்டு ரீநேம் பேஜ் கொடுக்க, முக்கியமாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைம் அந்த பேஜ் எங்கே இருக்குன்னு என்னால் சர்ச் பண்ண முடியல, ஏன்னா திடீர்னு நம்ம ஆட் பண்ணுறோம், பேஜ் டெலிட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோன்றப்ப உங்களுக்கு பேஜ் நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி டைம் ரீநேம் பேஜில் போய் நேம் கொடுத்துக்கலாம், சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து பிங்க் சர்க்கிள் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே, நேம் சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா? இப்போ நான் நீங்கள் ஒரு பேஜ் ஆடு மைனஸ் எது பண்ணாலும் இந்த பேஜ் உங்களுக்கு நேம் இருக்குதா ஈஸியாக போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்தமாதிரி எந்த பேஜ்க்கு நீங்கள் நேம் கொடுக்குறதா தான் அந்த பேஜை செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் ரீநேம் பேஜ் மூலமாக போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேஜுக்கு வந்து நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பேஜ். டெலிட் பேஜ்ன்றது ஏதாவது பேஜ் டெலிட் பண்ணுறது, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பேஜில் இந்த ஒர்க் இருக்குது, செகண்ட் பேஜில் இந்த ஒர்க் இருக்குது இல்லையா, அப்போ எனக்கு இந்த செகண்ட் பேஜில் ஒர்க் எனக்கு தேவையில்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், லேஅவுட்டில் போயிட்டு டெலிட் பேஜ் கிளிக் பண்ணுறேன். டெலிட் பேஜ் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் கிளிக்லேயே அது செகண்ட் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் டெலிட் ஆகிடும். இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ டு பேஜ்ன்றது ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு 100 பேஜஸ் இருக்குது, 100 பேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20th பேஜ்லேருந்து எனக்கு 30th பேஜ் வரைக்கும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஆன் பண்ணிவிட்டு எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் வேண்டாமோ அதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் த்ரூ டு பேஜ் நீங்கள் ஆன் பண்ணிட்டேன்னா, ஆன் பண்ணிவிட்டு எனக்கு செகண்ட் பேஜ்லேருந்து எனக்கு வந்து 5th பேஜ் வரைக்கும் வேண்டாம். அப்போ ஏன்னா இங்கே 6 பேஜஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ வந்து செகண்ட்லேருந்து எனக்கு என்னென்னா 5th பேஜ் வரைக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்தனா உங்களுக்கு டேட் ஆயிடுச்சுங்களா, சரிங்களா? ஃபஸ்ட்டும் 6th மட்டும் நம்மளுக்கு இப்போ இருக்கும், ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெலிட் பேஜ்ன்றது ஒரு குறிப்பிட்ட பேஜை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரூட்டு பேஜ்ன்றதுலாம் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த பேஜ் டெலிட் பண்ண வரீங்களோ அந்த பேஜோட நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் மட்டும் டெலிட் ஆகிடும். இல்லை இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் எனக்கு வேண்டான்றப்ப நீங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டு எந்த பேஜ்லேருந்து வேண்டாமோ அதை நீங்கள் இங்கே நான் பேஜோட நம்பர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் வந்து கோ டு பேஜ். கோ டு பேஜ்ன்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பேஜுக்கு வேணுமோ அந்த பேஜுக்கு போய்க்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இங்கே நிறைய பேஜஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ இங்கே 6 பேஜஸ்க்குனால நீங்கள் வந்து 6th கிளிக் பண்ணி 6th வந்துடும் சரிங்களா. ஸோ எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜ் கிளிக் பண்ணி அந்த பேஜ் போயிடலாம். இப்போ நம்ம வந்து 100 பேஜஸ்ன்றப்போ உங்களுக்கு வந்து இந்த 100 பேஜஸும் இங்கே காமிச்சிடாது சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட பேஜ் இருக்குன்னு தான் இங்கே காமிக்கும். எக்ஸாம்பிள் எங்கள் பேஜ் ஆட் பண்ணிகிட்டே போகிறேன் பாருங்க சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பேஜஸ் வரைக்கும் தான் காமிக்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகணும்னா என்ன பண்ணணும், இதை இங்கே ஒரு சிம்பிளுக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் பேஜ் போகிறது சரிங்களா. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பேஜாக உங்களுக்கு வந்து அப்படியே பேக்கில் போகும் போகுதுங்களா. இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகணும்னா இங்கே ஸ்டார்டிங் எண்டிங் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேஜில் திடீர்னு வந்து 59th பேஜுக்கு போகணும் சரிங்களா. ஒரு 40th பேஜ் போகணும்னா இங்கே கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு போகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, லேஅவுட்டில் கோ டு பேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேஜுக்கு நீங்கள் போக விரும்புகிறீங்களோ அந்த பேஜோட நம்பர்ஸ் கொடுங்க. நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். வந்துச்சுங்களா, பேஜ் 10 வந்துருச்சுங்களா. இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15th பேஜ் 10 வரைக்கும் இருக்குல்ல, நான் 15th பேஜ் போய் வாங்கிட்டு பாருங்க. லேஅவுட்டில் போகிறேன், கோ டு பேஜ் கிளிக் பண்ணுறேன், இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணி 15 கொடுக்குறேன். 15 கொடுத்து ஓகே கொடுக்குறேன் பாருங்க. ஓகே கொடுக்கும்போது இங்கே 15 வந்துருக்காருங்க வந்துச்சுங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லேஅவுட்டில் கோ டு பேஜ் மூலமா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எந்த பேஜுக்கு போக வருமோ அந்த பேஜ் நம்பரை வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பேஜ் ஓரியன்டேஷன். ஸ்விட்ச் பேஜ் ஓரியன்டேஷன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா போர்ட்ரேட் மாடலில் வேணுமா. இப்போ நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒர்க்லாம் அப்படியே இருக்கட்டும். எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து நேம் ஏதாவது எழுதிக்கிறேன் இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ரேட் மாடலில் உங்களுக்கு வந்து பேஜஸ் இருக்குது. இதே எனக்கு வந்து கண்டென்ட் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், கண்டென்ட்லாம் எதுவுமே சேஞ்சஸ் ஆக தேவையில்ல, உள்ள நம்ம டிசைன் பண்ணியிருக்க கண்டென்ட்லாம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு பேஜஸ் மட்டும் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, லேஅவுட்டில் ஸ்விட்ச் பேஜ் ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்லாம் சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. ஸோ பேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் வேணும், போர்ட்ரேட் மாடலில் வேணும், அந்த மாதிரி நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் லேஅவுட்டில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்விட்ச் பேஜ் ஓரியன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப். பேஜ் செட்டப்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேஜஸ் லாக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பேஜஸில் ஏதோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேஜ் செட்டப் கிளிக் பண்ணுங்கள். பேஜ் செட்டப் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து லெட்டர் பேட் பேஜ் சைஸ் வச்சு தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு உங்களுக்கு வந்து இல்லை நான் A4 சைஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை திடீர்னு உங்களுக்கு வந்து ப்ளீட் கொடுக்க வேண்டியது இருக்குது, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ளீட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது, பேஜோட வித் ஹைட் நீங்களே மேனுவலாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அந்த சேஞ்சஸ் இங்கே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது சேஞ்ச் வந்து உங்களுக்கு பேஜஸில் வந்துடும். ஸோ உள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், பேஜ் வந்து மட்டும் நீங்கள் என்ன மாடிஃபை பண்ணிங்களோ அந்த மாடிஃபை வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் சரிங்களா. ஸோ பேஜ் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பேஜஸில் மட்டும் சரிங்களா, பண்ண ஒர்க்கெல்லாம் அப்படியே இருக்கட்டும், பேஜஸில் மட்டும் ஏதாவது நீங்கள் வந்து சைஸில் வந்து எடிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் பேஜ் செட்டப்பில் போயிட்டு பேஜ் சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் பேக்ரவுண்ட். அதேமாதிரி பேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பேஜோட பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குன்னா பேஜ் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். பேஜ் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேஜோட பேக்ரவுண்டு இப்போ நோ பேக்ரவுண்ட் வந்து சூஸ் ஆயிருக்கும். இதே நீங்கள் சாலிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜோட பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே எத்தனை பேஜஸ் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பேஜஸ்க்கும் உங்களுக்கு பேஜோட பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. இல்லை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பேஜுக்கு மட்டும்தான் பேஜோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை சரிங்களா. பேஜ் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட பேஜுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணணுமான்ற ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோ பேக்ரவுண்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த பேஜில் மட்டும் பேக்ரவுண்ட் வேணுமோ அதுக்கு மட்டும் நீங்கள் தான் என்ன பண்ணணும், மேனுவலாக பாக்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், எங்கள் அரேஞ்சில் ஆர்டரில் போயிட்டு டு பேக் ஆஃப் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுக்கும் பின்னாடி போயிடும் சரிங்களா. அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஜுக்கு மட்டும் தான் வந்திருக்க மாதிரி தான், மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பேஜுக்கு மட்டும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னா நீங்களே தான் மேனுவலாக பாக்ஸ் போட்டு நான் சொன்ன மாதிரி பேக்கில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரே கலர் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி லேஅவுட்டில் போயிட்டு பேஜ் பேக்ரவுண்டில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து இங்கே கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் கலருக்கு போது உங்களுக்கு ஏதாவது இமேஜ் தேவைப்படுச்சுன்னா பிட் மேப் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம சிஸ்டத்தில் வந்து டிஸ்க் டியில் வச்சுருக்கோம் ஃபோட்டோஸ், அதனால் என்ன பண்ண டிஸ்க் டி கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக அங்கே என்ன சைஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோ சைஸ் அதுக்கேற்ற மாதிரி அந்த பேப்பர் என்ன சைஸுக்கும் அந்த பேப்பர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் இன்சர்ட் ஆகணும், டீஃபால்ட் சைஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபோட்டோட சைஸும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கஸ்டம் சைஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோட சைஸ் என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் டீஃபால்ட் சைஸ் கொடுத்து காமிக்கிறேன், டீஃபால்ட் சைஸ் கொடுத்துட்டு ஓகே சரிங்களா. கொடுக்கும்போது இப்போ ஃபோட்டோட சைஸ் வந்து டீஃபால்ட்டாக எப்படி இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இல்லை எனக்கு இன்னும் சின்ன சின்னதாக வேணும், இல்லை இன்னும் நல்லா பெருசாக வேணும் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேஅவுட்டில் போயிட்டு பேஜ் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுறேன், அதில் போயிட்டு கஸ்டம் சைஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இன்னும் சின்னதாக வேணும் இல்லையா, அப்போ நான் வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும், பேஜ் அந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக ஆயிடுச்சிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேஅவுட்டில் பேஜ் பேக்ரவுண்ட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு தேவையான ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோட சைஸ் என்ன வேணுமோ அந்த சைஸ் கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி வேண்டாம் அப்படின்னா நோ பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இப்போ லேஅவுட்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லேஅவுட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஜஸ் பற்றினது தான் சரிங்களா. ஸோ லேஅவுட் ஃபுல்லாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து அரேஞ்ச்லேருந்து பார்க்கலாம். இந்த அரேஞ்சில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோரல்ட்ரால கொஞ்சம் முக்கியமான மெனுபார் சரிங்களா. ஸோ இதில் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது, குரூப் பண்ணுறது சரிங்களா. ஸோ ஷேப்பிங் வந்து வெல்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, இந்த சேனல் மூலிமா நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு நிறைய ஹை வேல்யூபிள் சாஃப்ட்வேர்ஸ் கோர்சஸ்லாம் டீட்டெயிலாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். பார்த்து பயன்பெறுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.